ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஏற்கனவே நம்ம சேனலில் டூ யூ ரிமெம்பர் திஸ் பைக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இப்போ அதோட இன்னொரு பாட்டு தான் இந்த வீடியோ. எந்த பைக்ஸ்லாம் மிஸ் பண்ணோமோ அதெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்த மாதிரி இந்த வீடியோவுக்கும் நல்ல ஒரு ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலன்னா மேலே ஃப்ளாஷ் ஆகிற ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு கண்டினியூஷன் இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சுவேகா 50 மோட்டோபெக்கன்னு ஒரு ஃப்ரான்ஸ் கம்பெனி 1973 பைசைக்கிள்ஸ் மொபட்ஸ் மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நிறுவனம் இந்தியாவிலையும் மேனுஃபேக்சர் பிளான்ட் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூரில் கேஎல் வரதராஜன் ஒருத்தர், இவர் ஏற்கனவே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நடத்திட்டு இருந்தார். இவங்களோட பிஸ்னஸ் கொலபரேஷனில் 1960s ஆரம்பித்தது தான் மொபட் இந்தியா லிமிடெட். இதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட் மொபட் கம்பெனின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே ஃப்ரான்ஸில் சூப்பர் ஹீட்டான மோட்டோபெக்கன் மொபலைட் மொப்பட்டை தான் இந்தியாவில் சுவேகா சூப்பர் 50 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ஒரு 50cc மொப்பட். ஃப்ரான்ஸில் ஹிட் ஆன மாதிரி இந்தியாவிலையும் இந்த மொப்பட் பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த கம்பெனி சுவேகா சூப்பர் 50 நிறுத்தாமல் சுவேகா 717, சுவேகா சாம்ராட், சுவேகா சூப்பர் டீலக்ஸ்னு பல மொப்பட்களை களமிறக்குனாங்க. நெக்ஸ்ட் மொப்பட் ஹீரோ புக். இந்த மொப்பட் 1988 அறிமுகமாச்சு. இந்த மொப்பட் வந்த டைமில் காலேஜ் பசங்களுக்கு பிரியமான மொப்பட்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலாகவும் பொண்ணுங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. இது 64cc 2-ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் கொண்ட மொப்பட். இப்போ இருக்கிற மொப்படை விட 80s and 90s இருந்த மொப்பட் நல்ல பவர்ஃபுல்லாகவும் மைலேஜ்லேயும் குறையில்லாமல் இருந்தது. டிவிஎஸ் 50 அந்த காலத்துக்கு குட்டியானேன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஹெவி டியூட்டியான வண்டி. ஆனால் இப்போ இருக்கிற மொப்பட் அந்தளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு அவந்தி 50. இது இட்டாலியில் டிசைன் பண்ணி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இது 50cc 2-ஸ்ட்ரோக் அக்ரத்தி கரலி VAP2 இன்ஜின். இது 2-ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இன்ஜினாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் கியர் இன்ஷியல் பிக்கப்புக்கும் அண்ட் செகண்ட் கியர் மொப்பட 20 km ஸ்பீடுக்கு மூவ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மொப்பட் பெட்ரோல் இல்லைனா கூட பெடல் பண்ணிகிட்டே போகலாம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 54 kg தான். லேம்பரட்டா ஸ்கூட்டர். இந்த லேம்பரட்டா ஒரு இட்டாலி பேஸ்டு கம்பெனி. இந்த நேம் எப்படி வந்துச்சுன்னா, மிலனில் லேம்பரட்டுங்கிற நதி இதோட ப்ரொடக்ஷன் சைட் பக்கத்தில் ஃப்ளோ ஆனதுனால இதுக்கு அதோட நேமே வச்சுட்டாங்க. 1972 இந்தியன் கவர்மெண்ட் அதோட மிஷினரிஸ் எல்லாம் வாங்கி ஸ்கூட்டர்ஸ் இந்தியா லிமிட்டட்னு இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் பில்ட் பண்ணது பார்த்திங்கன்னா விஜய் டீலக்ஸ். அந்த ஸ்கூட்டரே கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி வந்தது தான் விஜய் சூப்பர். இது 150cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். அப்போது இந்த விஜய் சூப்பருக்கும் பஜாஜ் சேதக்கும் தான் போட்டியிருந்தது. இதே ஸ்கூட்டர் தான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் லேம்பரட்டா GP150 எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, லேம்பரட்டா ஸ்கூட்டர் திரும்ப மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 மாடலை ரிலீஸ் பண்ணுறாங்க, V50, V125 அண்ட் V200. ஜூனுக்கு மேலே இதோட லான்ச் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் LML வெஸ்பா. 1972 லோகியா மெஷின்ஸ் லிமிடெட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற மெஷினரிஸை தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1983 இட்டாலி கம்பெனியான பியாஜியாவோட கொலாபரேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் செட்டப் பண்ணாங்க. 1984 வெஸ்பா கார் லிமிட்டடோட இணைந்து வெளியிட்டது தான் இந்த LML வெஸ்பா. கிட்டத்தட்ட 200,000 ஸ்கூட்டர்ஸ் அந்த இயர்லேயே மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இது 150cc 4-ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். இதோட மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 8 BHP அட் 5500 RPM ப்ரொடியூஸ் பண்ணோம். இது 4-ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் ட்விஸ்ட் ஷிஃப்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. என்ஃபீல்ட் ஃபியூரி. ராயல் என்ஃபீல்ட் ஃபேக்ட்ரி இங்கிலாண்டில் ரெட்டிச்சிங்கிற இடத்துல இயங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் 1955 மெட்ராஸ் மோட்டார் கம்பெனியோட இணைந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் ராயல் என்ஃபீல்ட் இந்தியா. இவங்க பல லெஜெண்டரி பைக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அந்த டைமில் ஜெர்மன் கம்பெனியான ஜுண்டாப்போட பைக் KS175 காப்பிரைட் லைசன்ஸ் வாங்கி தயாரிக்கப்பட்ட பைக் தான் இந்த என்ஃபீல்ட் ஃபியூரி. இது 175cc 2-ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு இன்ஜின். அப்போவே 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் அலாய் வீலும் கொடுத்துருந்தாங்க. இதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். அப்புறம் 1980s லான்ச் பண்ண பைக் தான் ராயல் என்ஃபீல்ட் மினி புல்லட். இந்த மினி புல்லட் 197cc 2-ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். பேரில் தான் மினி புல்லட், ஆனால் இதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் பட்டைய கிளப்போம். அதனாலேயே ரேசிங்கெலாம் இந்த பைக் யூஸ் பண்ணாங்க. சில மிஷின் விதிகளுக்காக இந்த பைக்கோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜ்தூத் GTS. இந்த ராஜ்தூத் GTS ஃபேமஸ் பாலிவுட் மூவியான பாபியில் ரிஷி கபூர் யூஸ் பண்ணியிருப்பார். அதனாலேயே பாபி பைக்குன்னு தான் இதை கூப்பிடுவாங்க. ரெமோவில் கூட நம்ம சிவகார்த்திகேயன் சார் வாடி என் தமிழ் செல்வி பாட்டில் இந்த பைக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது 175cc 2-ஸ்ட்ரோக் இன்ஜின்.
இதில் 3-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சு. இப்போலாம் இந்த பைக் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஜாவா அப்போவே ஒன் ஆஃப் த டாப் மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சரில் இது ஒன்று. 1950s 350cc பைக்ஸ் 120 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1960s இந்தியாவில் ஐடியல் ஜாவா லிமிடெட்னு மைசூரில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் ஜாவாங்கிற நேமில் தான் பைக் ரிலீஸ் பண்ணாங்க. 1973 தான் எஸ்ஜின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. ஜாவா 250cc ஏ டைப், ஜாவா ஜெட் 50cc அண்ட் ஜாவா 50 பயனீர் டைப், இந்த மூன்று மாடல் தான் ஆரம்ப காலத்தில் விற்பனை செஞ்சாங்க. இதில் சிறப்பம்சமே டியூல் எக்ஸாஸ்ட் அண்ட் கிக்கர் கம் கியர் லிவர். அப்போ இந்த பைக்ஸ் ரேசிங்க்கெலாம் யூஸ் பண்ணாங்க. இதோட எக்ஸாஸ்ட் நோட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அந்த டைமில் இந்த பைக் நல்ல சேலானது. ஹீரோ ஹோண்டா CD100SS இந்த பைக் 1991 லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லேயே நல்ல ஹிட் ஆச்சு. இது 97.3cc ஃபோர் ஸ்ட்ரோக் ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த பைக் டிஸ்கண்டினியூ ஆன உடனே சிடி டான், சிடி டிலக்ஸ்னு இப்படி வேறு வேறு வேரியண்ட்டில் 100cc பைக் ரிலீஸ் பண்ணாங்க. கவாசாக்கி பஜாஜ் ஃபோரஸ்ட் சாம்பியன் ஹீரோ ஹோண்டா CD100 போட்டிய இந்த ஃபோரஸ்ட் சாம்பியன் பைக் லான்ச் பண்ணாங்க. ஆனால் CD100 அளவுக்கு இந்த பைக் ரீச் ஆகலை. அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா கவாசாக்கி பஜாஜோட சக்ஸஸ்ஃபுல் பைக்கான RTZ மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதோட எக்ஸ்பெக்டேஷனை இது மீட் பண்ணலை. இதோட எக்ஸாஸ்ட் நோட் கூட CD100SS மாதிரியே இருக்கும். இந்த பைக் 99.3cc ஏர் கூல் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின். இன்ஜின் பார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக அலுமினியில் பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோரஸ்ட் சாம்பியன் பேஸ் பண்ணி வந்தது தான் கவாசாக்கி பஜாஜ் கேலிபர். இது 1998 லான்ச் பண்ணாங்க. இது பஜாஜ் பைக்லேயே புது டிசைன் ஃபிலாசபி கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இருந்த RTZ ஃபோரஸ்ட் சாம்பியன் ஸ்கொயர் ஷேப் டிசைனாக இல்லாமல் கொஞ்சம் அதுலேருந்து வேறுபட்டு இருந்தது. ரவுண்ட் ஹெட்டில் மஸ்குலர் டேங்க் அண்ட் ஸ்பிரிட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதே டிசைன் ஃபிலாசபியில் தான் பல்சர் ஃபஸ்ட் ஜென்ரேஷனும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக் 111cc ஏர் கூல் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின். ஃபியூயல் எஃபிஷியன்சிலையும் பர்ஃபார்மன்ஸ்லேயும் நல்ல சாலிடான பைக். எங்கள் அப்பா பஜாஜ் MAT வச்சுருந்தாரு, அதுக்கப்புறம் இந்த பைக் வாங்கினாங்க. இப்போ எங்கள் அப்பா இல்லை, அவரோட ஞாபகத்தமாக இந்த பைக் இன்னும் வச்சுருக்கோம். ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். என்னடா இந்த பைக் தான் இப்போவும் இருக்கே, அப்புறம் எப்படி இந்த லிஸ்ட்டில் வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்ப்ளெண்டர் பைக். காதலுக்கு மரியாதை படத்தில் விஜய் சார் இந்த பாட்டில் கைவிட்டுட்டு ஓட்டினது பார்த்துட்டு நானும் இந்த பைக்கில் இதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் கல்யாண ஆகிற மாப்பிள்ளைக்கு இந்த பைக் தான் கிஃப்டாக கொடுப்பாங்க. இதோட எக்ஸாஸ்ட் நோட் செம்ம பஞ்சியாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்ப்ளெண்டரில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த பைக் அப்போவும் சரி இப்போவும் சரி நம்பர் ஒன் இடத்துல இருக்குது. ஒரு 100cc பைக் வாங்கணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வர்றது இந்த பைக் தான். என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்ப்ளெண்டர் மாதிரி வராது. அப்போல்லாம் நம்ம வீட்டில் இருந்த வண்டியெல்லாம் வெறும் வண்டியாக இல்லாமல் ஒரு அடையாளமாக இருந்துச்சு. புல்லட் மாமா, ஸ்கூட்டர் தாத்தா, MAT சீதாப்பான்னு இப்படி வண்டியோடு சேர்த்து நம்ம உறவுக்காரங்களையோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களையோ அடையாளப்படுத்தினோம். காலப்போக்கில் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு தடவையாவது நம்ம லைஃப்பை பின்னோக்கி நினச்சி பார்த்துருப்போம். அந்த மாதிரி நம்ம லைஃப் இப்பயும் இருக்கக்கூடாதான்னு ஏங்கியிருப்போம். எனக்கு இந்த வீடியோ மூலயமா உங்கள் நினைவுகளையும் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்ததை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.